நகைச்சுவை நடிகரும் இயக்குனர் பொன்ராம் கிட்ட இணை இயக்குனராக பணியாற்றிய பவுன்ராஜ் மாரடைப்பால் மரணம் அடைஞ்சிருக்காரு. இந்த செய்தியை இயக்குனர் பொன்ராம் தெரிவிச்சிருக்காரு. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் படத்தின் மூலமாக இயக்குனராக அறிமுகமான பொன்ராம் கிட்ட இணை இயக்குனராக இருந்தவர் தான் பவுன்ராஜ். அந்த படத்தை தொடர்ந்து ரஜினி முருகன், சீமராஜா உள்ளிட்ட திரைப்படங்கள்லையும் சின்ன சின்ன கதாபாத்திரங்களில் பவுன்ராஜ் நடிச்சிருக்காரு. குறிப்பாக ரஜினி முருகன் திரைப்படத்தில் டீ கடையில் தொங்கிட்டு இருக்க வாழைப்பழத்தை வலுவாக இழுத்து கடையோட கூரையை மொத்தமாக விழ வைக்கிற இவரோட நகைச்சுவை பகுதி இன்றைக்கும் பிரபலமாக தான் இருக்குது. இந்த காட்சியில் மதுரக்காரன் அப்படின்னு இவர் பேசுகிற வசனமும் பல மீம்ஸ்களில் இடம்பெற்றிருக்கு. இந்த நிலையில் மாரடைப்பின் காரணமாக பவுன்ராஜ் காலமானதாக இயக்குனர் பொன்ராம் தனது ட்விட்டர் பக்கத்தில் பகிர்ந்திருக்காரு. ஆர்ஐபி பவுன்ராஜ். வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் போன்ற படங்களில் நடித்தவரும் எனது கோ டைரக்டருமான பவுன்ராஜ் ஹார்ட் அட்டாக்கால் இறந்துட்டாரு. அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன்னு பவுன்ராஜோட புகைப்படத்தோட பொன்ராம் பகிர்ந்திருக்காரு. ஜனநாதன், விவேக், தாமிரா, கேவி ஆனந்த், பாண்டு, நெல்லை சிவா, இப்போ பவுன்ராஜ்னு கடந்த சில மாதங்களில் திரைத்துறையை சேர்ந்தவங்களோட அடுத்தடுத்த மரணங்கள் சக கலைஞர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு.